இலங்கைக்கு எப்போதும் கப்பல்களால் தான் பிரச்சனை. மனித குல விரோதிகளான விஜயனும் அவனது எழுநூறு தோழர்களும் லாடா தேசத்தில் கப்பல் ஏறி இலங்கை தீவை அடைந்திராவிட்டால் இந்நாடு இரத்த கலர்களை கண்டிராது. நாட்டின் வரலாற்று தொடக்கத்தையே நாகர் இனப்படுகொலையுடன் ஆரம்பித்திருக்க வேண்டிய தேவையும் மகாநாம தேரருக்கு இருந்திருக்காது. சிங்கள இனத்தை முதன்மைப்படுத்திய அரசியல் இயக்கத்தின் உருவாக்கத்திற்கும் முன்னெடுப்புகளுக்கும் மூல காரணமாகிய விஜயனின் கப்பல் மன்னார்கரையில் கரையொதுங்கிராவிட்டால் இந்நேரம் நாடு அமைதியில் திளைத்திருக்கும், உலகமே உயர்ந்து பார்க்கும் அமைதியின் சொற்கபூரியாக திகழ்ந்திருக்கும். இவை எல்லாவற்றையும் குழப்பியது திசை காட்டியற்று வழி தவறிய ஒரு கப்பல்தான். வளம் மிகுந்ததும் அதிக நிலக்கரைகளை கொண்டதுமான இந்து மாக்கடலின் நடுவில் இத்தீவு அமைந்திருப்பதுதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம். இதுவே மலைகளாலும் நிலத்தாலும் பாலைவனங்களாலும் வனத்தாலும் எல்லை வகுக்கப்பட்ட ஒரு நாடாக இலங்கை இருந்திருப்பின் கப்பல்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை. இத்தீவின் பிரச்சனையே கடல்தான். இந்து மகா சமுத்திரத்தின் மத்தியில் இயற்கை துறைமுகங்களோடு அமைந்திருக்கின்றமைதான் அரசியல் என்றால் வணிகம், வணிகம் என்றால் கடல், கடல் என்றால் இந்து சமுத்திரம், சமுத்திரம் என்றால் கப்பல் என்கின்ற சூத்திரத்தை கொண்டிருக்கும் சர்வதேச அரசியல் ஒழுங்கில் முக்கிய இடத்தை இலங்கை பெறுவதற்கும் அதன் அமைவிடமே காரணம். இது ஓர் அதிர்ஷ்டம், இது ஓர் இடியப்பச்சிக்கல், இது தவிர்க்கவே முடியாத தலைவிதி. இந்த தலைவிதி கடந்த ஒன்றரை வருடத்திற்குள் என்னென்ன சிக்கல்களை இத்தீவிற்கு ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதையே இப்பதிவு ஆராய்கின்றது. 2021 மே மாதம் 20 எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் என்கின்ற பெயருடைய கப்பல் நீர்கொழும்பு காண்பித்த கடற்கரையில் வைத்து நைட்ரேட் அமில கசிவு காரணமாக தீப்பற்றியது. அன்றிலிருந்து 12 தொடர்ச்சியாக எரிந்து கடலில் மூழ்கியது. இவ்விபத்தின் போது கப்பலில் இருந்து வெளியேறிய ரசாயன பொருட்களால் கடலுக்கும் கடல் வாழ் உயிரினங்களுக்கும் இலங்கை வாழ் மக்களுக்கும் பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டது. கப்பல் எரிந்த நாள் தொடக்கம் அடுத்து வந்த 3 தொடர்ச்சியாக கடற்கரையில் அரிய வகை கடல் வாழ் உயிரினங்கள் பல நூற்று கணக்கில் இறந்து கரையொதுங்கின. சீன நாட்டு தயாரிப்பான இந்த கப்பல் சிங்கப்பூர் வியாபார நிறுவனம் ஒன்றிற்கு சொந்தமானது. மத்திய கிழக்கு நாடுகளுடனான வணிக பயணங்களில் ஈடுபட்டு வந்த இந்த கப்பல் தன் 3 பயணத்தின் போது தீப்பற்றலுக்கு உள்ளானது. மே 11 அளவில் கப்பலில் தீ விபத்து இடம்பெற வாய்ப்புள்ளது என கப்பல் இயந்திரவியலாளர்கள் அறிவித்தனர். அதனை குறித்து கட்டாரிடமும் இந்தியாவிடம் கப்பல் திருத்தப்பணிகளுக்கான துறைமுக உதவிகளை கோரினர். கப்பல் திருத்தப்பணிகளுக்கான துறைமுகங்களை கொண்டிருக்கும் மேற்குறித்த இரு நாடுகளுமே விபரீதத்தை உணர்ந்து உடனடியாக மறுத்துவிட்டன. இதே கோரிக்கையை இலங்கையிடம் முன்வைத்த போது மறுப்பேதும் இல்லாது உடனடியாக அனுமதி வழங்கப்பட்டது. இலங்கை கடல் எல்லைக்குள் வந்து சில மணி நேரங்களில் கப்பல் தீப்பற்றியேறுவதை மக்கள் அவதானித்தனர். இதனால் பாரிய கடற்பேரழிவு ஏற்பட்டது. இதன் விளைவு பல ஆண்டுகளுக்கு நீடிக்கும் எனவும் அப்பிராந்தியத்தில் மீன்பிடியில் ஈடுபடுவதற்கு தடையும் விதிக்கப்பட்டது. பின்னர் தன்னியல்பாகவே தடை நீங்கியது. இந்த கப்பலுடன் எவ்விதத்திலும் தொடர்பு படாத இலங்கை வாழ் மக்கள் அனைவரும் விபத்தின் விளைவுகளை எதிர்கொள்கின்றனர். அதற்கு கப்பல் நிர்வாகமும் சரி இலங்கை அரசும் சரி எவ்வித பொறுப்புகளையும் வெளிப்படுத்தவில்லை. கடந்த வருடம் நவம்பர் மாதம் அளவில் நாட்டில் பெரும் உரத்தட்டுப்பாடு ஏற்பட்டது. விவசாயிகள் பெரும்போக்கு பயிர் சிகைக்கு உரம் இல்லை என கோரி நாடு முழுவதும் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். இதில் எவ்வித சிரத்தையும் காட்டாத முன்னாள் ஜனாதிபதியான கோட்டபாய ராஜபக்ஷ இதற்கு உடனடி தீர்வாக விவசாயிகள் அனைவரும் உடனடியாகவே இயற்கை உர பாவனைக்கு திரும்ப வேண்டும் என்று தெரிவித்தார். இயற்கை உரை பாவனைக்கு உடனடியாக திரும்ப முடியாது என்றனர் விவசாயிகள். எனவே சீனாவில் இருந்து 2000 இயற்கை உரத்தை இறக்குமதி செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இலங்கையின் கோரிக்கைக்கு அமைவாக சீனாவின் பயோடெக் நிறுவனம் உதவ முன்வந்தது. அந்நிறுவனத்தின் தயாரிப்பான கடற்பாசிலிருந்து உருவாக்கப்படும் ஒரு வகை இயற்கை உரத்தை ஹிப்ளோஸ்பிரிட் கப்பலில் ஏற்றி இலங்கைக்கு அனுப்பி வைத்தனர். வருகை தந்த கப்பலில் இருந்து இயற்கை உரை மாதிரிகளை பெற்று பரிசோதித்த இலங்கையின் தேசிய தாவரங்கள் தொற்று நீக்கி தனிமைப்படுத்தல் சேவை நிலையம் அந்த இயற்கை உரமானது மண்ணுக்கும் பயிர்களுக்கும் தீங்கினை விளைவிக்க கூடியதென குறிப்பிட்டது. அத்துடன் அதனை இறக்குமதி செய்ய வேண்டாம் எனவும் வலியுறுத்தியது. இதனை அடுத்து குறித்த இயற்கை உரத்திற்கான நிதி அளிப்பினை நீதிமன்றமும் தடை செய்தது. இலங்கை அரசு மேற்கொள்ளும் சர்வதேச கொடுக்கல் வாங்கலுக்காக பயன்படும் மக்கள் வங்கி இதில் சிக்கிக் கொண்டது. தனக்கான கொடுப்பனவு விடயத்தில் நேர்த்தியாக செயற்படவில்லை என்கின்ற காரணத்தினால் இலங்கை அரசின் வங்கியான மக்கள் வங்கியை கருப்பு பட்டியலில் இணைத்தது சீன தூதரகம்.
ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு சவாலான இந்த விடயத்தை மிக துணிகரமாக கொழும்பில் உள்ள சீன தூதரகம் செய்து முடித்தது. இவ்வளவு சர்ச்சைகளுக்கு மத்தியிலும் கடலில் தரித்து நின்ற சீன கப்பல் பல்வேறு தில்லுமுள்ளுகளை செய்தது. கப்பலை நாள்தோறும் வேறு வேறு துறைமுகங்களுக்கு நகர்த்தி கொண்டிருந்தது. கப்பலின் பெயரை மாற்றியது. இறுதியில் அம்பாந்தோட்டை துறைமுக பக்கமாக பயணித்த கப்பல் மாயமாய் மறைந்தது. இதற்கிடையில் இந்த கப்பலின் வருகையால் தமக்கு 8 மில்லியன் அமெரிக்க டாலர் நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை இலங்கை குறித்த கப்பலுக்கு தர வேண்டும் எனவும் நிபந்தனை போட்டது பயோடெக் நிறுவனம். இலங்கையின் விளைநிலங்களுக்கு தீங்கினை ஏற்படுத்தக்கூடிய இயற்கை உரமேற்றிய சீன கப்பல் எங்கே போனது? அது ஏற்றி வந்த உரத்திற்கு என்னவானது? உரக்கப்பல் கோரிய பெருந்தொகை நட்டு ஈடு வழங்கப்பட்டதா? அப்படி வழங்கப்பட்டதாயின் அது யாரின் பணம் போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் பதிலற்ற வகையில் மாயமாய் மறைந்தது அந்த கப்பல். இப்போது மறுபடியும் சீன கப்பல் குறித்த சர்ச்சை எழுந்திருக்கின்றது. சீனாவின் ஜுவாங்வாங் 5 எனப்படும் கப்பலின் இலங்கை வருகையே இந்த சர்ச்சைக்கு காரணமாகும். கடல் ஆய்வினையும் ராணுவ நோக்குக்கான கண்காணிப்பையும் மேற்கொள்ளும் இந்த கப்பல் இலங்கையின் அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் ஒரு வாரம் தரித்து நின்று எரிபொருள், உணவு போன்றவற்றை நிரப்பிக்கொண்டு மீண்டும் பயணத்தை தொடரும் என சீன தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்திய தரப்பிலிருந்து இந்த கப்பலானது தென் மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்றவற்றின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் விடுவிக்கும் வகையில் கண்காணிப்பினை மேற்கொள்ளவே வருகை தந்திருக்கின்றது என எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. அத்துடன் இதன் வருகை குறித்து அதிருப்தியையும் இலங்கை அரசிற்கு இந்தியா தெரிவித்துவிட்டது. இதனால் கப்பலின் வருகையை சற்று தாமதப்படுத்துமாறு இலங்கை சீனாவிடம் கேட்டது. இதனால் கடந்த 11 அம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வர வேண்டிய ஜுவான்வாங் 5 கப்பல் தன் வருகையை தாமதப்படுத்தி இருக்கின்றது. எதிர்வரும் 16 தொடக்கம் 22 வரை அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் தரித்து நின்று எரிபொருளை நிரப்பிக்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் போர்க்கப்பல் கொழும்பு துறைமுகத்தை அடைந்துள்ளது. சீனாவின் தயாரிப்பான தைமூர் பாகிஸ்தானின் கடற்படையில் இணைவதற்காக மேற்கொள்ளும் பயணத்தின் போதே கொழும்பு துறைமுகத்திற்கு வந்திருக்கிறது. மிரட்டி பணிய வைக்கும் சீனா இங்கு குறிப்பிட்ட 4 கப்பல்களும் சீனாவுடையது. கடந்த ஒரு வருடத்திற்குள் இலங்கை கடலுக்குள் சர்ச்சைகளையும் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலையும் ஏற்படுத்திய கப்பல்கள் இந்த கப்பல்கள் 4 இலங்கை பொருளாதார வீழ்ச்சியில் சிக்க திணறிக் கொண்டிருக்கும் வேளையில் மேலும் அழுத்தத்தை அதிகரிக்கும் நோக்குடன் இலங்கைக்கு வந்தடைந்தது. அவசரத்துக்கு உதவும் அயலவனான இந்தியா இலங்கைக்கு முழுமையான உதவிகளை வழங்கி வருகின்றது. இந்த உதவிகளாலும் கை கொடுப்புகளாலும் இலங்கை இந்தியா ராஜதந்திர உறவுகள் பலமடைந்து வருகின்றன. இவ்வாறு இலங்கை இந்திய உறவுகள் பலமடைவது சீன நலன்களுக்கு நல்லதல்ல, சீனா இலங்கையில் செய்திருக்கும் முதலீடுகளுக்கு நல்லதல்ல. எனவேதான் இலங்கையை கடன் பொறிக்குள் சிக்க வைத்து அம்பாந்தோட்டை துறைமுகம், கொழும்பு துறைமுக நகரம் போன்றவற்றை குத்தகைக்கு பெற்றுக்கொண்ட சீனா அப்பகுதி மீதான ஏக உரிமையை தன் அதிகார பல பிரயோகத்திற்காகவும் இந்நாட்டை மிரட்டி பணிய வைக்கவும் பயன்படுத்த தொடங்கியிருக்கின்றது. பெற்ற கடனை மீள செலுத்த முடியாத காரணத்திற்காக இலங்கையிடமிருந்து 99 குத்தகைக்கு பெறப்பட்ட அம்பாந்தோட்டை துறைமுகத்தின் மீதான தன் உரிமையை எந்த தேவைக்கும் சீனா பயன்படுத்திக் கொள்ளும். இலங்கையின் இறைமை, தேசிய பாதுகாப்பு, ஏனைய நாடுகளுடனான ராஜதந்திர உறவு பாதிப்பு, அயல் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு பிரச்சனைகள் குறித்தெல்லாம் சீனா துளிகளவும் சிந்தித்து செயற்படாது. தான் குத்தகைக்கு பெற்றுள்ள இடத்தில் எதிரையும் செய்து கொள்ளும் வல்லமை இலங்கையின் இடத்திலிருந்து சீனா பெற்றிருக்கின்றது. எனவே இலங்கையானது சீனாவிடம் பெற்ற கடன் காரணமாக தன் நிலத்தை மாத்திரம் இழக்கவில்லை, தன் இறையாண்மையுமே இழந்திருக்கின்றது. இந்தியாவின் தொடர் தோல்வி இலங்கைக்குள் சீனா ஆழக்கால் பதிப்பதானது இந்திய தேசிய பாதுகாப்பிற்கு கடும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். இதை உணர்ந்தே இந்தியா தரப்பிலிருந்து இலங்கை மீதான ராஜதந்திர முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இலங்கைக்கு வழங்கப்படும் இந்திய உதவிகளாகட்டும் நன்கொடைகளாகட்டும் அனைத்தும் இந்நாட்டை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளவே வழங்கப்படுகின்றன. கலாச்சார ரீதியாக இலங்கையுடன் இரண்டரை கலந்த தேசமாக இந்தியா காணப்பட்ட போதிலும் அது ஒருபோதும் தன் தாய் தேசம் மீது விசுவாசமாக செயற்பட்டதில்லை. இந்தியாவை தன் தேவைக்கேற்றால் போல் பயன்படுத்திக் கொள்வதிலும் தேவை தீர்ந்ததும் கலற்றி விடுவதிலும் கைகேர்ந்த ராஜதந்திர பொறுமுறையை இலங்கை கொண்டிருக்கின்றது. இதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை இவ்விடத்தில் குறிப்பிடலாம். இலங்கை மக்கள் பொருளாதார ரீதியில் அடிபட்டு கிடக்கையில் இந்தியாவின் உதவிகள் அவசியப்பட்டன. அதன்போது வேண்டிய உதவிகளை பெற்ற இலங்கை அரசு
கடந்த ஜூலை மாதம் முதலாம் திகதி காங்கேசன் துறை புதுச்சேரி கப்பல் சேவையையும் பலாலி சென்னை விமான சேவையும் ஆரம்பிக்க உள்ளதாக அறிவித்தது. ஆனால் இற்றவரை அந்த சேவைகள் ஆரம்பிக்கப்படாது, இழுத்தடிப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் அதற்கு பின் திட்டமிட்ட சீன கப்பல் சகல மாலை மரியாதைகளுடனும் ஹம்மாந்தோட்டைக்கு அருகில் வந்து நிற்கின்றது. 4 கப்பல்களை வைத்து இலங்கை, இந்தியா ஆகிய இரு நாடுகளையும் ஒரு சேர அச்சுறுத்தும் இலக்கி வந்திருக்கின்றது. இவ்வாறு இந்தியாவையும் சீனாவையும் இருவேறு தராசுகளில் வைத்து ராஜதந்திர அளவீட்டை செய்து அதன்படி கையாள்வதில் இலங்கை வெற்றியும் கண்டு வந்திருக்கின்றது. அந்த அளவீடுகளில் வித்தியாசங்கள் இடம்பெறுவதற்கு இலங்கை தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாட்டில் காணப்படும் மென்போக்கும் இலங்கை தொடர்பான சீனாவின் நிலைப்பாட்டில் காணப்படும் வன்போக்கும் தான் காரணங்களாகும். இதனை இந்தியா கற்றுக்கொள்ளாத வரையில் இலங்கையின் இடத்திலிருந்து ஒருபோதும் வெற்றி பெற முடியாது, இலங்கையை ஒருபோதும் கையாளவும் முடியாது. வணக்கம்.